டியர் டிஆர்ஆல் பிஜிடிஆர்பி காமர்ஸ் சிலபஸ் வைஸ் யூனிட் டாபிக் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் டாபிக் பார்க்கணும் அப்படின்னா சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பார்த்துக்கலாம் யூனிட் ஒன்னில் ஸ்கிப் ஆன டாப்பிக்கில் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் ஒரு டாபிக் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் ஸோ அந்த டாப்பிக்கை ஒரு வீடியோவை போட்டலான் தான் இன்னைக்கு இந்த வீடியோ மார்க்கெட்டிங்கில் ஆல்ரெடி எல்லா டாப்பிக்குமே நம்ம முடிச்சிட்டோம் ஸோ ஸ்கிப் ஆனால் இந்த டாபிக் இப்போ கவர் பண்ணுறோம் ஓகே ஸோ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் வர்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது ஓகே ஸோ என்ன விதமான ப்ராடக்டானாலும் இருக்கட்டும் அது எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும் இல்லை ஒரு எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கட்டும் வாட் எவ்ரி இட் மேபி இந்த ஒரு லைஃப் சைக்கிளில் தான் அது போய் ஆகணும் ஓகேவா இப்போ அக்கௌண்ட்ஸுக்கு எப்படி நம்ம ஒரு அக்கௌண்டிங் சைக்கிள்னு வச்சுருக்கோம் ஒரு டிரான்சாக்ஷன் எடுத்துகிட்டு அந்த அக்கௌண்டிங் சைக்கிள் ப்ராசஸ் மூலிமா தான் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு அதே மாதிரி தான் ஒரு ப்ராடக்ட்ன்னு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு லைஃப் சைக்கிள் இருக்குது ஓகே இன் ஷார்ட் ஃபார்மில் இதை பிஎல்சின்னு சொல்லுவோம் டோட்டலாக நாலு கேட்டகரியாக இந்த லைஃப் சைக்கிளை கொண்டு வராங்க ஓகே ஸோ எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் தி சைக்கிள் தான் அதோடய ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப இந்த பிக்சர் தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஎல்சி கர்வ் அப்படின்னு சொல்லுவோம் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளோட கர் ஓகே பெல் ஷேப்பில் இருக்கும் இது நார்மல் ஓகேவா நான் நாலு ஸ்டேஜ் இதில் சொல்லியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜு தென் க்ரௌத் மெச்சூரிட்டி ஃபைனலி டிக்ளைன் சில புக்ஸில் மேபி அடிஷ்னலாக ஒரு டாபிக் வரலாம் அதாவது இந்த மெச்சூரிட்டிக்கும் டிக்ளைனுக்கும் நடுவில் சேச்சுரேஷன் ஒரு பாயிண்ட் வரலாம் அது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக என்னன்னு சொல்கிறேன் இது வந்து நார்மல் பிஎல்சியோட கரு பட் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சில ப்ராடக்ட் இந்த நாலு சைக்கிளை ஒன் பை ஒன்னாக தான் க்ராஸ் பண்ணிவிடணும்னு சொல்ல முடியாது அது அந்த சைக்கிளை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் மீனிங் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஓகே நம்ம நான் சொன்ன அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிளில் நாலு ஸ்டேஜி தான் இன்ட்ரொடக்ஷன் க்ரோத் மெச்சூரிட்டி அண்டு டிக்ளைன் ஓகே இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் ஒரு பொருளவு புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த ஒரு ஸ்டேஜ் ஓகேவா இந்த ஸ்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும் அதுக்குண்டான உண்டான உண்டான ஆக்டிவிட்டீஸ்க்கு உண்டான எக்ஸ்பென்சஸ் நம்ம ஜாஸ்தியாக பண்ண வேண்டியிருக்கும் ஃபார்ன் எக்ஸாம்பிள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒன்று சம்டைம்ஸ் லாஸ் வரலாம் இல்லை அப்படின்னா பிரேக் இவன் பாயிண்டில் அது முடியலாம் அதாவது லாஸும் இருக்காது ப்ராஃபிட்டும் இருக்காது இதுதான் இன்ட்ரடியூசிங் ஸ்டேஜ் ஓகே ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை க்ரோப் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்காக நம்ம நிறைய எஃபர்ட் போட வேண்டியிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுற ப்ரைசிங் ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ண வேண்டியிருக்கோம் ஸ்கிம்மிங் பெனிட்ரேட்டிங் நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு எது ஒத்து வரும் அப்படின்ட்டு இப்போ ஜியோ எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க பெனிட்ரேட்டிங் ப்ரைசிங் மெத்தடாலஜி தான் யூஸ் பண்ணாங்க இருக்கிறதுலையும் ரொம்ப லோ காஸ்ட்டில் கொடுத்தாங்க ஓகே அடுத்து போக போக அடுத்து அவங்களும் இப்போ ஒரு நார்மல் டேரிஃப் கொண்டு வந்துட்டாங்க ஓகே ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி தான் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட்டு க்ரோத் ஸ்டேஜுக்கு அந்த ப்ராடக்ட் மூவ் ஆகுது க்ரோத் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மக்களுக்கு ஓரளவு அந்த பொருள் தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னா இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜில் நம்ம அதுக்கு வந்து ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டிக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஸோ க்ரோத் ஸ்டேஜுக்கு வரும்போது அந்த பொருள் ஓரளவு காமன் பீப்புளுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ பை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஓகேவா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் இந்த மாதிரி ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேல்ஸ் அப்படியே ப்ராக்ரெஸ் ஆகும் அந்த சாட்டில் பார்த்தோன்னா கூட தெரியும் கீழே வந்து அப்புல் அப்படியே மூவ் ஆகிட்டே போவதில்லை இதுதான் க்ரௌத்து ஸ்டேஜ் ஓகேவா ஸோ க்ரோத் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ் ஒரு பாயிண்ட்லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு மெச்சூரிட்டின்னு பார்க்கும்போது இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மேலே இருக்கிற டாப் பாயிண்ட்டு சென்டர் அது தான் மெச்சூரிட்டி ஓகே இந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பீக்கில் இருக்கும் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம் எல்லோரும் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஓகேவா ஒரு தடவையாவது அந்த ப்ராடக்டை கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க தென் ஃப்ராஃபிட்டும் இந்த டைமில் நல்ல ஒரு மேக்சிமைசேஷன் ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கும் தென் இந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் சேல்ஸ் வந்து கிராஜுவலாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும் ஓகேவா இந்த ரிட் இந்த கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிற பாயிண்ட்டை நம்ம வந்து மெச்சூரிட்டி பேரோட லாஸ்ட்டு செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி இல்லை அப்படின்னா நான் சொன்ன அந்த சேச்சுரேஷன் பாயிண்ட்டு ஓகே மெச்சூரிட்டிக்கும் டிக்ளைனுக்கும் இடப்பட்ட ஒரு பாயிண்ட்டு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா சேச்சுரேஷன் பாயிண்ட் அப்படி இல்லை அப்படின்னா மெச்சூரிட்டி ஸ்டேஜோட லாஸ்ட்டு செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சேல்ஸ் ஸ்பீக்கில் இருந்ததோ அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும் ரீசன் என்னென்னா ட்ரெண்ட் சேஞ்சிங் தான் ஓகேவா இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஏர்செல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பீரியடெலாம் ரொம்ப பீக்கில் இருந்தது பட் அதுவுமே அந்த மெச்சுரிட்டி ஸ்டேஜ்லேருந்து சேச்சுரேட் ஆகி டிக்ளைன் ஆகி இன்னைக்கு மார்க்கெட் விட்டே வெளியே போயிடுச்சு ரீசன் அவங்களால் அப்டேட் ஆக முடியல ஓகே காம்படிட்டார் நிறையா வர ஆரம்பிச்சிட்டாங்க வித் அப்டேஷன் ஓகேவா இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி ஹார்லிக்ஸ் வந்து இந்த மெச்சுரிட்டி ஸ்டேஜ்லேயே தான் நிற்குது ஓகேவா அதுக்கடுத்த ஸ்டேஜ் டிக்ளைனு இல்லை சேச்சுரேஷனுக்கும் அவங்க போகல ரீசன் என்னென்னா அப்டேஷன் பிகினிங்கில் நார்மலாக ஒரு பாட்டிலில் ஒரு ப்ளூ கலர் லேபிள் போட்டு ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க பட் இன்றைக்கி அப்படி கிடையாது ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட பேக்கேஜிங் மாடல் தென் வெரைட்டி ஓகே உமன் ஹார்லிக்ஸ் ஜூனியர் ஹார்லிக்ஸ் மதர் ஹார்லிக்ஸ்னு எவ்வளவோ அவங்க மார்க்கெட்டில் கொடுத்து அவங்க அந்த மெச்சுரிட்டி ஸ்டேஜிலே இருக்காங்க இந்த மெச்சூரிட்டி ஸ்டேஜிலிருந்து ஒரு பொருள் கண்டிப்பான முறையில் டிக்ளைனுக்கு போகணுன்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது அப்படி போகாமல் இருக்கணும்னா அப்டேஷன் ஓகேவா நிறையா பொருள் நீங்கள் எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஹிந்துஸ்தான் யூனியன்லீவேர் லிமிட்டடோட ப்ராடக்ட் க்ளோஸ் அப்பாக இருக்கட்டும் இல்லை சம்மதர் ஓகே ஏதாவது ஒரு இன்னோவேஷன் வந்து அந்த ப்ராடக்ட் அதே தான் பட் அதில் எதாவது ஒரு இன்னோவேஷனாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ரீ மெயின் ரீசன் அந்த பொருள் வந்து டிக்ளைன் ஸ்டேஜுக்கு போயிடக்கூடாது ஏன்னா இப்போ ஒரே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா காம்படிட்டாக கண்டிப்பாக வருவாங்க இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம நோக்கியாவை எடுத்துக்கலாம் சேம் மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த டைமில் தான் சாம்சங் உள்ள என்ட்ரானாங்க டச் ஸ்க்ரீன் மொபைல் இன்ட்ரடியூஸ் பண்ணி அட் லோ காஸ்ட் ஓகே நோக்கியாவோட லோ காஸ்ட்டில் கொடுக்க ஆரம்பிச்சாங்க நோக்கியா மார்க்கெட் விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு ஓகே ஸோ இதுதான் தான் த நெக்ஸ்ட் இந்த டிக்ளைன் ஸ்டேஜ்னு வரும்போது மார்க்கெட் விட்டு அந்த பொருள் வெளியே போயிட வேண்டி தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பொருள் இந்த ஒவ்வொரு ஸ்டேஜாக தான் கடந்து நான் அவசியம் இல்லை சில பொருட்கள் இன்ட்ரொடக்ஷன் ஸ்டேஜிலே இருந்து ஸ்ட்ரீட்டாக டிக்ளிங் ஸ்டேஜுக்கும் வரலாம் ஓகேவா ஃபார்ன் எக்ஸாம்பிள் இப்போ மொபைல்லே இப்போ ஐபேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது க்ரௌத்து மெச்சூரிட்டிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அது ஒரு பீக் சேல்ஸுக்கெலாம் வந்தது கிடையாது ஐபேடை பொறுத்த வரைக்கும் ஐபேடு வந்த டைம்லே பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிருச்சு தென் அதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் மக்களுக்கு பிடிச்சிருந்தது லோ காஸ்ட்டாகவும் இருந்தனால ஆண்ட்ராய்டு அதை பீட் பண்ணிருச்சு ஐபேடு வந்து இந்த நாலு ஸ்டேஜுக்கெலாம் வரலை ஓகே ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் அதே மாதிரி இப்போ இந்த கொரோனா டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சானிடைசர்ஸ் இதோட சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இன்ட்ரடியூஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் க்ரௌத்துன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது கிராஜுவலாலாம் அதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகலை இதுக்கு முன்னாடி சானிடைசர் அப்படிங்கிற வேர்டே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணதே கிடையாது பட் இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட சேல்ஸ் மெச்சூரிட்டி லெவலுக்கு போயிடுச்சு ஓகே தட் மீன்ஸ் பீக் ஹை பீக் போச்சு தென் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகேவா ஸோ எல்லா ஸ்டேஜுமே கடந்து வரணும்னு அவசியம் இல்லை பேஸ்ட் ஆன் சுச்சுவேஷன் சில பொருட்களோட தேவையின் காரணமாக அதோட சேல்ஸ் பீக்குக்கு போகலாம் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ்லேருந்து மெச்சூரிட்டிக்கும் போகலாம் டிக்ளைனுக்கும் டைரக்டாகவும் போகலாம் ஓகே பட் காமன் திங் இது தான் ப்ராடக்டோட லைஃப் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெச்சூரிட்டி ஸ்டேஜ்லேருந்து இருந்து டிக்ளைன் ஸ்டேஜுக்கு ஒரு பொருள் போகாமல் இருக்கணும் அப்படின்னா அப்டேஷன் அண்டு இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இதுக்கு எக்ஸாம்பிளும் நிறையா பார்த்துட்டோம் ஸோ നെക്സ്റ്റ് ടാപ്പിക്ക നെക്സ്റ്റ് വീഡിയോയിൽ പാകലാം അൻ ടിൽ തൻ താങ്ക്